हरिः ओम् श्री गुरुभ्यो नमः। तोटकाष्टकम् श्लोकम् आरु। इन्द श्लोकत्तोड विळक्कम्। जगतीम वितुम् कलिता कृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भवशंकर देशिकमे शरणम्। இந்த லோகத்துல பல பல மகான்கள் இருக்கா, சொல்ல போனா மகான்கள் அப்படின்னு அவ தன்னை வெளிப்படுத்திக்கிறது கூட கிடையாது. பல்வேறு இடங்கள்ல நமக்கே தெரியாம அவ நம்மளை ரட்சித்துட்டு இருக்கா. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ தீர்ணாஹ ஸ்வயம் भीम भवार्णवं जनान अहेतु नान्यानपि तारयन्तः। शंकर भगवत्पादाल विवेक चूडामणील मिहुं उत्तममान गुणमुं मनमुं पड़ैत्त महान्गल इरुका। इंद भूमील संचारं पन्निंडु अवा इंद लोगत्तुक्कु वंददोड कारणत्त पूर्ति पन्निंडु கடுமையான சம்சார சாகரத்தை கடந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவாளையும் அதை கடக்கிறதுக்கு உதவி பண்ற மாதிரி பல மகான்கள் இருக்கா இந்த பூமியில அப்படின்னு விவேக சூடாமணியில சொல்லியிருக்கார். இந்த ஆறாவது ஸ்லோகத்துல தோட்டகாச்சாரியர் அதை தான் பிரதிபலிக்கிறார். ஜகதீம வித்தும் கலிதா கிருத்தையோ, ஜகதீம் இந்த பூமியில அவித்தும் ரட்சிக்கிற மாதிரி, கலிதா கிருத்தய ஆக்ருதி அப்படிங்கிறது வெவ்வேறு ரூபங்கள், கலிதங்கிறது பலவிதமான ஸ்வரூபங்கள் ரூபங்கள் கொண்டு, விச்சரந்தி இந்த பூமியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா யாரு அப்படின்னா மகா மகசஹ. மகா மகசுங்கிறது கண்ணை பறிக்கும் வெளிச்சம், மிகுந்த தேஜஸ் உடையவர்கள். சலதஹ, அவ எப்படி இருப்பா அப்படின்னா தன்னோட ஸ்வரூபத்தை நேரடியாக வெளிக்காட்டுற மாதிரி இருக்க மாட்டா, அதை மறைமுகமாகவே வச்சுருக்கிறவாளா இருப்பா. ஆனா அவ கொடுக்கும் அந்த வெளிச்சம், அஞ்ஞானம்ங்கிற இருட்ட போக்கும் அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அஹிமாம்சு, ஹிமாம்சுங்கிறது சந்திரன், அஹிமாம்சுங்கிறது சூரியன். அஹிமாம்சு ரிவாத்ர விபாசி குரோ, சூரியனை மாதிரி பிரகாசம் கொடுக்கும், ஜொலிக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும் குரு பவசங்கர தேசிகமே சரணம். என்னுடைய ஆச்சாரியரான சங்கரரே, எனக்கு புகலிடம் நீங்க தான். இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒளி பொருந்திய பெரிய மகான்கள், நிறைய மகான்கள், அவளை பார்த்தா நமக்கு தெரியாது யாரோ சாதாரணவா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அவா மகான்கள் அப்படின்னு அடையாளம் கண்டுகொள்ளும் ஆற்றல் கூட நமக்கு கிடையாது. இந்த உலகத்துல அந்த மாதிரி மகான்கள் நிறைய பேர் இருக்கா. அந்த மகான்களுக்கு நடுவுல சூரியனை மாதிரி நீங்க பிரகாசிச்சுருக்கேள். என்னுடைய குருநாதா, சங்கர குருவே, நீங்கள்தான் எனக்கு கதி, நீங்கள்தான் எனக்கு புகலிடம் அப்படிங்கிறது ஆறாவது ஸ்லோகத்தோட விளக்கம்.